கரிசல் வாசம், மண்ணின் மனம், வாழ்வு. அன்னைக்கு சாயந்தரமா பெரியநாயக்கர் பிஞ்சியில உழுதுட்டு வீட்டுக்கு வர்றாரு. வந்து மாடுகளுக்கு வந்து தண்ணி காமிக்கிறாரு. தண்ணி காமிச்சிட்டு மாடுகளை வந்து தொழுவில் போய் கட்டிட்டு கூடம் போட்டுட்டு சாப்பாடு வந்து திருநீல உட்கார்றாரு. உட்கார்ந்தனாக்கா அந்நேரத்துக்கு தலையாரியும் பக்கத்து ஒரு குடும்பமும் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள முளையிறாங்க. முளைஞ்ச உடனே இவர் என்னையா என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்காரு. கேட்கும்போது குடும்பம் சொல்றாப்புல, ஐயா உங்களுக்கு எங்கள் ஊரில் ஒரு ரெண்டு ஊருக்கும் நிலம் கிடைக்கல, நீங்கள் அதில் யாருமே பார்க்கறது இல்லை, அந்த நிலத்தை நீங்கள் விற்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்க ஐயா, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இவர் பெரியநாயகர் நிலம்லாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி அந்த ஊர்லேருந்து ஒரு ரெண்டு மைல் கிழக்க வந்து இவருக்கு நிலம் இருக்குது, அது யாரும் வந்து போய் பார்க்கறதில்ல, விவசாயம் செய்யறதில்ல, சும்மா கிடந்திருக்கு. அதனால் அவர் வந்து கேட்க வந்திருக்காரு. இவர் பெரியநாயகர், சரியா நான் கொடுக்க உங்களுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா தானே கிடக்குது, அங்கே போய் யார் என்ன செய்ய போகிறேன்னோ அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ தலையாரி வந்து, சரியா ரொம்ப நல்லதுய்யா, நான் ஒரு நாளில் தாக்கல் சொல்கிறேன், நீங்கள் வந்து டவுனுக்கு வந்தீங்கன்னாக்கா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இவரும் சரி அப்படின்ட்டார். சொல்லிவிட்டு ஒரு நாள் கழித்து தாக்கல் வந்துச்சு. இவர் வந்து காலையிலே வந்துட்டு தற்பாச்சி அவுத்து விட்டுட்டு வேட்டியை கட்டிட்டு செருப்பை போட்டு போகிறார். செருப்பு போட்டு போகிறான்னு சொல்லானாக்கா, அப்போ ஊரில் ஆளு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அசலூர் போகும்போது மட்டும்தான் செருப்பு போடுவாங்க. மற்ற நாளில் பிஞ்சியில் தெரியும் போல யாரும் செருப்பே போடுறதில்லை, அப்படியே தெரியறது தான். இவர் அங்கே போகிறாரு. டவுனுக்கு போனோன்னாக்கா அங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தயாராக இருக்காங்க ரெண்டு பேரும். போய் பத்திரங்களை காமிச்சாங்க, இவர் கையெழுத்து போட்டார், முடிஞ்சது, வேலை முடிஞ்சது. இப்போ என்ன சமாச்சாரம்னாக்கா, இந்த நிலத்தை வந்து இவர் ரூபாய்க்கு எழுதி கொடுக்கல, சும்மா தான் எழுதி கொடுக்குறாரு. அந்த நிலம் அவ்வளோ தூரத்தில் இருக்கு, அங்கே போய் யாரும் பார்க்கறதில்ல, நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி எழுதி கொடுக்குறாரு. எதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, என்னையா இது, நீங்கள் வீட்டுக்கு சும்மா போகக்கூடாதுல்ல, ரூபாயும் வாங்கிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சினி முட்டாசு ஒரு கிலோவும் பூவும் வாங்கி கொடுக்குறாங்க. அதாவது பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறாங்க. இவர் சரியா நீ பார்த்துக்கோ நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்ததும் திறனையில் வந்து முட்டாசையும் பூவையும் வச்சுட்டு இவர் போய் கையை காலை கழுவிட்டுருக்காரு. கழுவிட்டு வெளியிலேருந்து சாமி அப்படின்னு சத்தம், என்னல சிறு சத்தம் சொல்லி வந்து பார்த்தோன்னாக்கா முனியை நின்றுட்டுருக்காப்புல. முனியனா ரெகுலராக இவங்க வீட்டுக்கு வந்து அடிக்கடி வர்ற ஆள் தான், பக்கத்தில் சொந்தக்காரங்க ஊர்லேருந்து இருக்கிற ஒரு பகடை. என்னன்னாக்கா ஏதோ இழவு சொல்லி வந்திருக்காப்புல. இவருக்கு புரிஞ்சு வச்சு பெரியநாயக்கருக்கு, முனியை வந்தானாக்கா யாரா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி, என்னல்ல யாரெல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருநெல உட்காந்தாரு. முனியை இருந்துட்டு, சாமி இந்த மாதிரி ஒரு ஆள் பேரை சொல்லிட்டு அவர் செத்து போயிட்டாரு அப்படின்ட்டாப்புல. அடப்பாம என்னல்ல கொஞ்சம் வயசுனால எப்படில செத்தா அப்படின்னு அது முனியும் சொல்லியிருக்காப்புல, சாமி மொகடுபாம்பு பொரியேச சாமி அப்படின்னு இருக்காப்புல. மொகடுபாம்பு பொரியேச அப்படின்னாக்கா மொகடுபாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு இருக்காரு. அந்த சாவு செய்தியிலையும் பெரியநாயகர் பயங்கரமாக சிரிச்சிட்டார். தாறுமாறா ஏன்னா அவர் புரிஞ்சு போச்சு அது என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்க அப்படின்னாக்கா, மொகடு பாவம்னாக்கா மேலே மொகடு ஓடு வீடு இருக்கு இல்லையா, ஓடு வீடு இப்படி இருக்கும், மேலே அதான் மொகடுன்னு சொல்றது. அங்கே வந்து பணங்கட்டைகள் வச்சு கட்டைகள் இப்படி இப்படி போட்டிருக்கோம். இந்த செத்தம் வந்து அங்கே தூக்கு போட்டு செத்துருக்காப்புல, கயிறு மேலேருந்து தொங்குது இல்லையா, அதை வந்து பாம்பாக உருவப்படுத்தியிருக்காப்புல. பாம்பு அதாவது முகடிலிருந்து வந்த பாம்பு வந்து கழுத்தில் கடிச்சிருச்சான், அதை வந்து அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்காப்புல. அதாவது அந்த கற்பனை வளம் வந்து எல்லாருக்கும் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வரல. சரியா இப்படி ஒரு சங்கீதம் ஆகி போச்சா, சரின்னு சொல்லிட்டு முனியை போயிட்டாப்புல. முனியை போனால் வீட்டுக்காரமா உள்ளேருந்து வருது. வந்தவொடனே திருநேல பார்த்தோன்னாக்கா சீனி முட்டாஸ் பெட்டியும் மல்லிகைப்பூ இருக்குது. பார்த்துச்சு பெரியநாயகரை பார்த்துச்சு, என்னது இது அப்படின்னு கேட்டுச்சு. இந்த மாதிரி தலையாரி வந்து நிலத்தை எழுதி கொடுத்தல, அதுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்கம்மா, சும்மா போகக்கூடாதுன்னு அப்படின்னு நல்ல கூத்து. ரெண்டு ஊருக்கு நிலக்கு வந்து முட்டாசு பெட்டிக்கும் பூக்கும் எழுதி கொடுத்துருக்கேன் உங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போய் சேர்ந்தாமா. இதெல்லாம் நடந்து முடிஞ்சது இதுலேருந்து ஒரு 40 வருஷம் கழிச்சு. இப்போ அந்த முதல்ல விற்ற நிலங்கள் வந்து விற்கணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க வாங்கின ஆளு. அவருக்கும் வயசாயிடுச்சு, வாங்கின ஆளுகளுக்கும் நிறைய பா ஒரு 70-75 வயசு ஆயிடுச்சு. இவர் பெரியநாயகர் மகனுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ 60-70 வயசு மேலே ஆயிடுச்சு. இப்போ அந்த நிலத்தை விற்கும்போது பார்த்தோன்னாக்கா அப்போ வந்து இவர் பெரியநாயகர் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காரு பட்டா மாத்தலை, பட்டா இருந்தால் தான் வைக்க முடியும். ஸோ பட்டா வந்து இவங்க வீட்டு பேரில் இருக்குது. இப்போ அந்த ஆளு திரும்ப எங்கள் பெரியநாயகர் மகன்கிட்ட வந்திருக்காரு. வந்து இந்த மாதிரி அந்த காலத்தில் ஐயா எழுதி கொடுத்தாங்க ஐயா, பட்டா மாத்தலை, அதனால் நீங்கள் வந்து கையெழுத்து போட்டால் தான் செல்ல முடியாமல் போலுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சொன்னவொன்னே இவரும் சரியா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு நான் வாரேன், ரெஜிஸ்ட்ரேஷன் வாரேன், வந்து பட்டா கையெழுத்து போட்டு கொடுத்துருன்னு சொல்லிட்டு இவரும் போனார். போய் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இவர் வீட்டுக்கு வந்துட்டார். இப்போ அந்த நிலத்தை விற்றாச்சு. விற்ற உடனே ரூபா வந்திருக்கு இல்லையா,
அந்த ரூபாய் ஒரு மஞ்ச பையில போட்டு நேரா எடுத்துட்டு இந்த பெரியநாயகர் வீட்டுக்கு வந்துட்டு அவர் மகன் கிட்ட சொல்லிருக்காப்ல, ஐயா அப்ப ஐயாவை வந்து ஒரு பைசா கூட வாங்காம வந்து நிலத்தை எழுதி கொடுத்துட்டாங்க. இப்ப நிலத்தை நான் வித்துருக்கேன், நீங்க வந்து கையெழுத்து போலன்னா நிலத்தை வித்துட்டு கூட முடியாது, பட்டா உங்க பேர்ல இருந்தது, அதான் நீங்க எடுத்துட்டு மிச்சத்தை கொடுங்கன்னு இருக்காரு. இவரும் பார்த்தனாக்கா இல்லையா அப்பவே ஐயா எழுதி கொடுத்துட்டாங்க, இப்ப நான் அதுல வந்து காசு வாங்க அது முறையில அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த காசை வந்து திருப்பி கொடுத்துட்டாரு அவர்கிட்ட.